ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட், ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் நான் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து எந்தெந்த வெப்சைட் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு, எது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க, சரிங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் அதை தேடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ என்னென்ன வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறேன். இதுக்காகவே நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏசிஇ பெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்பு, நான் அதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 36 ரூபாய், 3 டாஸ்க் பண்ணுற மாதிரி 36 ரூபாய். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது க்ளோஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஆச்சு. அதாவது நேற்றுலேருந்து தான் டாஸ்க் பண்ண முடியல, மற்றபடி டாஸ்க் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பேமெண்ட் வந்து வரல, சரிங்களா? இந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணி பேமெண்ட் வரல. எப்போ இருந்ததுன்னா 1ஆம் தேதியிலேருந்து பேமெண்ட் வரல. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 டேஸ் கழிச்சு பேமெண்ட் வரும்னு கொடுத்துருந்தாங்க. நான் 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரலங்கிற கடி தான் இப்படி சொல்கிறேன், வரல, சரிங்களா? அதே மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதுதான் இந்த ஏசிபி பெஸ்ட்டு வந்து 500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் பண்ணுறது அவங்க தனிப்பட்ட விருப்பம்னு நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பண்ணுறது பண்ணாதோ அவங்க தனிப்பட்ட விருப்பம்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 500 போட்டிருந்தேன், எனக்கு 600 பக்கம் நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இது பண்ணது எனக்கு வரல, சரிங்களா? எந்த ஆப்பாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணுங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு, சரிங்களா? நானே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிஎம்இ டாஸ்க் அப்படின்னு ஒரு சிஎம்இ டாஸ்க்குன்னு வந்து, இது நேற்று தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 78 ரூபா சைன் பண்ணோன்னே, அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம டாஸ்க் பண்ணால் 112 ரூபா வந்தால் வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி. அது நான் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. நான் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆகல, நானும் போய் சைன்இன் பண்ணி பார்த்தேன், வெப்சைட் வந்து பிஸி பிஸினே வருது, சரிங்களா? ஸோ அதனால் யாரும் அது பண்ணாதீங்க. நேற்று ஒரே நாள் தான் ஃபஸ்ட்டு வந்தது, அது டாஸ்க்கே ஒர்க் ஆகல, அதனால் அதையும் விட்டுருங்க, அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மே 31ஆம் தேதி சாம்சங் பவர் ஆப்னு ஒரு இது போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன் இன் பண்ணிட்டா அதுலேயே வந்து அந்த பவர் பேங்க் வந்து நம்ம இது அதில் சைன் இன் பண்ணாலே பவர் பேங்க் ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் எடுக்கிற மாதிரி ஒரு 200 வரைக்கும் வந்தால் வித்ராவல் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த அதை ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி வருது. இப்போ லாகின் பண்ணி பார்த்தா எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு வருது. ரீசார்ஜ் கேட்குது, ரீசார்ஜ் பண்ணாதீங்க, நானும் பண்ணலை. அதே மாதிரி ஹண்ட் 8 சொல்லி மே 29ஆம் தேதி ஒரு ஃப்ரீ வெப்சைட் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, உள்ளே லாகின் ஆனாலுமே லாகின் ஆகலை, சரிங்களா? அந்த இதுவும் வந்து பண்ண வேண்டாம், யாரும் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒர்க் ஆகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நேற்று ஒரு ஆப்பு முந்தானேத்து ஒரு ஆப் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் போட்டிருந்தேன் ஒரிசான் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப். 3 டாஸ்க் பண்ணால் 21 டாஸ்க் 7 ரூபாய், 21 ரூபாய் மினிமம் வித்ராவல் வந்து 400 ரூபீஸ்ன்னு. அது ஒர்க் ஆகுது, ஆனால் அது 400 ரூபீஸ் வர வரைக்கும் நம்ம டாஸ்க் பண்ணி வித்ராவல் எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அது வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஃப்ரீ தான், ஆனால் வித்ராவல் நம்ம எடுக்க போதா தெரியும். சிலதெல்லாம் வந்து வித்ராவல் வந்துடுது, சிலதெல்லாம் வித்ராவல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்ராவல் எடுக்கும்போது ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு கேட்குது. ரீசார்ஜ் யாரும் பண்ணிடாதீங்க, மேபி வந்தால் நம்மளுக்கு லக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ ஆப்னு சொல்லிட்டு ஒரு சைன் அப் பண்ணாலே வந்து 50 ரூபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அதுலேயே வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெய்லி இன்கம் வரும், மினிமம் வித்ராவல் வந்து 100 ரூபாய், சரிங்களா? அது வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதுலேயே சைன் அப் பண்ண போனஸ் சைன் அப்லாம் 50 ரூபாய், அதுலேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த 50 ரூபா 100 ரூபாய் ஆகிற வரைக்கும் டெய்லி அதிலே இன்கம் வந்துட்டுருக்கோம், அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் வந்தோம்னா வித்ராவல் எடுத்துக்கலாம். இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, அதனால் பண்ணி பார்க்குறதுனா பண்ணி பாருங்கள். அப்புறம் விஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் பிஸி பிஸின்னு வருது. அதுக்குள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் பிஸி பிஸி, வெப்சைட் பிஸி அப்படின்னு சொல்லி வருது, லாகின் ஆகுது, ஆனால் ரீடம் எடுக்க முடியல. ஆனால் இது எல்லாருமே நிறைய பேர் எடுத்திருக்கீங்க, உள்ளே லாகின் பண்ணாலே 4 ரூபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ணால் 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி. நிறைய பேர் இதில் 20 ரூபா 30 ரூபா எடுத்தேனால எனக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 5 ரூபீஸ் கிடைக்கும். அது நிறைய பேர் எனக்கு வித்ராவல் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் உள்ளே போனால் பிஸின்னு காட்டுது, அதனால் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் ஃபன் ஷேர் 88, அதாவது நேற்று தான் இது நான் போட்டு ஃபன் ஷேர் 88, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்தானே இது போட்டிருப்பேன். ஒரு டாஸ்க் 15 ரூபா, ரெண்டு டாஸ்க் பண்ணால் 30 ரூபா, 30 ரூபா மினிமம் வித்ட்ராவல். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரல. வித்ராவல் வந்து கொடுத்துருக்கேன், டாஸ்க்கும் ஒர்க் ஆகுது, ஆனால் 30 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வராமல் தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், ஒர்க் ஆகிறதோட வீடியோ லிங்க்கு நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள். பார்க்காட்டி வேண்டாம், சில பேர் எது இதெல்லாம் ஒர்க் ஆகுது ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, இதை ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் போடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்குறீங்க, அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் இன் கேலண்டர் டாப்னு ஒன்று போட்டிருந்தேன், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவல் வந்து 5 ரூபீஸ் அந்த மாதிரி, அதுவுமே வந்து நம்ம பேடிஎம்ல எடுக்கிற மாதிரி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் எடுத்துட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஷோரூம்னு ஒரு ஆப், அதுலேயுமே நம்ம சைன்இன் பண்ணாலே 5 ரூபா கிடைக்கும், ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் மறுபடியும் 5 ரூபா வரும், அதுவுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அது எந்த இதுவுமே இதில் அது அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. பண்ணி பார்க்கறதா பாருங்கள். அப்புறம் ஷேர்டே 88, ஷேர்டே 88 ஒன்று, ஒரு டாஸ்க் பண்ணால் 10 ரூபா, 4 டாஸ்க்கு 40 ரூபா, 200 ரூபா வந்தால் மினிமம் வித்ராவல்னு சொல்லியிருந்தேன். அந்த வெப்சைட்டும் ஒர்க் ஆகுது, நான் 200 ரூபா வந்துருச்சு, வித்ராவலும் போட்டுட்டேன், ஆனால் இன்னும் வந்து ப்ராசஸிங் தான் காத்துட்டுது. வித்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து ப்ராசஸிங்னு காட்டுது, என் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரல. இப்போ நான் வந்ததுலேயும் இப்போ இது இவ்வளோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் பேமெண்ட் எடுத்ததுனா 5 இன்னும் ஒரு இது. அதுக்கப்புறம் எதுனா இதில் இன் கேலண்டர் டாப்லேயும் நான் வித்ராவல் எடுத்திருக்கேன், ஒரு 30 ரூபா 40 ரூபா பக்கம் வந்துச்சு, ஒரு 65 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் எடுத்தது எல்லாமே ப்ரூஃபோடு அடுத்தடுத்த வீடியோவாக நான் போட்டிருப்பேன். இது எல்லாமே இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்து க்ளோஸ் ஆனது மட்டும் நான் அகெயின் சொல்லிடுறேன். ஏசிஇ பெஸ்ட்டு, சிஎம்இ டாஸ்க்கு, சாம்சங் பவர் ஆப்பு, ஹண்ட் 8, அந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகிறதோட நான் யூடியூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட்டை நான் இதில் வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டே 88லேயும் அதுக்கப்புறம் வந்து ஃபன் ஷேர் 88லேயும் ரெண்டுலேயுமே வந்து வித்ராவல் போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. ஆனால் டாஸ்க் எல்லாம் மறுபடியும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, வருதா வரலையான்னு பார்ப்போங்கிறதுக்காக நான் வித்ராவல் போட்டிருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆப் எல்லாமே இதாகிட்டு தான் இருக்குது. மேபி பண்ணுறீங்கன்னா நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரீயாக தான், யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் ஃப்ரீ தான், பண்ணி பாருங்கள். மேபி வந்து வித்ராவல் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க, வரலனா நஷ்டம் எதுவும் இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தானே நஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதங்காட்டி நஷ்டம் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது வெப்சைட் இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் என் யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. ஸோ இதே மாதிரி நான் வீடியோஸ் நிறைய போடுறேன். வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது நான் என்ன மாதிரியாவது வீடியோஸ் ஏதாவது போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.